என்னடா என்னை சுத்தி ஒரு சங்கு சத்தமா இருக்கு. என்ன என் ரூம் எப்பவுமே வெளிச்சமா இல்ல இருக்கும், இன்னைக்கு என்ன இப்படி இருட்டா இருக்கு, அதுலயும் செவப்பு லைட் வேற எரியுது. இது யாரு இது? ஆ கேமராமேன். ஆ எந்திரிச்சா, என்னடா இது? சே, இவ்வளவு நேரம் நான் பெட்ல படுக்கலையா? அப்ப கீழையா படுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா என் வீடு மாதிரிலேயே தெரியலையே. கைஸ், எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா வாசமா மாட்டிக்கிட்டமோ. ஹலோ கேமராமேன், என்ன நடக்குது இங்க? அப்படியா, நான் கூட பயந்துட்டேன். நம்ம சேஃபான இடத்துலதான் இருக்குமா? இந்த இடம் இடம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம கேமராமேன் நம்ம கூட இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா பிராங்க்லின், நான் உன் கூட இருக்கனால உனக்கு எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. என்னடா நடக்குது? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த கேமராமேன் இப்ப பொசுக்குன்னு வேற மாதிரி மாறிட்டாரு. கைஸ், நான் காண்றது கனவா இல்ல நிஜமானு சொல்லி தெரியல. பிராங்க்லின், என்ன கண்ணாச்சு, ஏன் இப்படி பயந்துக்கிறேன்? என்ன நீங்க இப்படி மாறி மாறி வரீங்க? என்னது கேமராமேன் இப்படி வழுக்கட்டாயமா? இங்க வா, உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பார். இதோ பாரு, இந்த கிஃப்ட் நீ வந்து ஓபன் பண்ணி ஆகணும் பிராங்க்லின். என்னது இந்த கிஃப்ட் நான் ஓபன் பண்ணி ஆகணுமா? ஆமா பிராங்க்லின், ஓபன் பண்ணு. ஆஹா கைஸ், என்னது நம்மள மிரட்டுறாரு? வந்து பார்த்தா இந்த கேமராமேனையும் பாக்குறதுக்கு பயமா தான் இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாவும் கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கா? சரி, அதனால வந்து பார்த்தா இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துரலாம். என்னடா நடக்குதுங்க? என்னது கைஸ், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்கி என்னால என்ன தெரியலையே. கண்டிப்பா கனவாதான் இருக்கணும், நினைவா இருக்க கூடாது. நானும்
ஏய் நீ ஓம இருக்கறதா போய் எழுதுறா டோரிமான். அப்ப என் கூட வந்துட்டு ஃபிராங்க்ளின் பையன் அடிச்சு விடாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்ப. சரிடா எதுவும் பண்ண மாட்டா வரடா வரடா ப்ளீஸ் ரா சின்சன் சின்சன் நீ கூட்டிட்டு போ நீ கூட்டிட்டு போ. இதோ பாரு ஃபிராங்க்ளின் ஆனாயிருச்சு போவோமா? ஆ சின்சன் போலாம்டா போலாம். அதுக்கு முன்னால வந்து பாத்தீனா ஒரு குட்டி ஷவுட் அவுட் ஒன்னு பாத்துறோம்டா சின்சன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீனா தங்கராஜ் கே அவருக்கு தான் வந்து பாத்தீனா இன்னைக்கு ஒரு குட்டி ஷவுட் அவுட். சோ இதே மாதிரி வந்து பாத்தீனா உங்க பேரும் நம்ம வீடியோல வரணும் நினைச்சீங்கன்னா மறக்க வந்து பாத்தீனா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வந்து பாத்தீனா இந்த வீடியோக்கு யார் லைக் பண்ணி வந்து எல்லாரும் லைக் பண்ண தட்டி தெரிக்க விடுங்க. சோ அப்படி நீங்க நம்ம சேனல் புதுனா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க கிளம்பி கேம் குள்ள போய் இந்த ஃபிராங்க்ளின் பையன வெளுக்கலாம். டேய் சின்சன் கேம் குள்ள போய் பாப்பண்டா யார் யார் அடிச்சு வெளுக்குறாங்கன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ. அச்சச்சோ எங்க வந்து தூக்கி வச்சிருக்கான் பாரு இந்த ஃபிராங்க்ளின் பையன். டேய் டேய் பூச்சிட்டு மண்டியா இங்க பாக்குறியா? அட குப்பை தொட்டியே எப்ப பார்த்தல இருக்கீடா பூச்சிட்டு மண்டியா? எப்படி இருக்க பாஸ்? என்ன பாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க? அது என்னைய தேடி என்னாச்சு? டேய் மண்டையா நான் எதுக்கு திரும்ப இன்னைக்கு வந்திருக்கேன்? டேய் அந்த ஃபிராங்க்ளின் மண்டைய இருக்கல்ல அவன் கூட இன்னைக்கு நான் கேமுக்குள்ள வந்தேன்டா. ஃபிளாஷ் பேக். டேய் ஃபிராங்க்ளின் டேய் சின்சனி ரெண்டு பேர் ரெடியா? ஈ நான் தான் நடுவு இன்னைக்கு. டேய் டோரிமானி நீ தான் நடுவரா? அப்பார் உன்னை நடுவுல போட்டு கும்மா போறாங்க. டேய் சின்சனி ஏன்டா டோரிமானை போட்டு பயமுத்திட்டு இருக்க? நீ உனக்கு பயப்படாதடா டோரிமான். இப்ப பாரு என்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தியாங்க. மூணு பேர் வந்து பாத்தியா நம்ம டீம்ல இருக்காங்க. ஆனா வந்து இவங்க எல்லாம் டைட்டன்ஸ் தான். கேமரா ஸ்கிப்டி டைட்டன்ஸ், அப்புறம் ஸ்பீக்கர் ஸ்கிப்டி டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்க பாரு டிராபிக் சிக்னல் டைட்டன் வந்து பாத்தியா இருக்கான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்கிப்டி டைட்டன்ஸ் அடிச்சு நொறுக்க போறாங்க பாரு டோரிமான். சூப்பர் பிராங்கினி. டேய் சின்சனி எப்படி நம்ம பிராங்கின் டீம் சும்மா பயங்கரமா இருக்கு? டேய் டோரிமான் என் டீம் பத்தி பார்க்காம நீ சொல்லாத. இதோ பாத்தியா ஸ்பைடர் பூச்சி ஸ்கிப்டி டைலட். இதோ பாரு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கான் பாத்தியா. இந்த ஸ்கிப்டி டைலட் இருக்கா, அப்ப இங்க இருக்கான் பா. இவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்க ஒரு பயங்கரமான ஸ்கிப்டி டைலட் தான். பாக்கத்தான் டம்மி பீச மாதிரி தெரியுவாங்க, ஆனா அடிச்சாங்கன்னா ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்குண்டா. இந்த கேம்ல நான் தான் வின் பண்ண போறேன். அப்படியே சின்சன் அதையும் பாத்துருவோம். டேய் டோரிமான் ஃபைட் ஆரம்பிச்சு விடுறா. ஆரம்பிச்சிருவோம். ஓகே எங்க ஒரு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க 3 2 1. பழி வாங்குற மாதிரி ஒரே அடியில் காலி பண்ணிட்டாச்சு கைஸ் இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன், டிராபிக் சிக்னல் டைட்டன் அடிச்சு காலி பண்ணிட்டான். ஆட பாதி கைஸ் நம்மளுக்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டா ஸ்கிப்டி டைலட்டி. எப்படி பாத்தியா பிராங்க்ளின் உனக்கே சர்ப்ரைஸ் கொடுத்தான ஸ்கிப்டி டைலட்டி? ஒரே அடியில வந்து உன்னோட டிராபிக் சிக்னல் வச்சிருந்த அந்த ஆயுதமும் காலி, உன்னோட டிராபிக் சிக்னல் மேலும் காலி. வேற யாராவது இருந்தா இறக்கி விடுறான். டேய் சின்சானி பாருறா, உன்னோட ஸ்கிப்டி டைலட்டிக்கு ஏத்த மாதிரி என்னோட டிராபிக் சிக்னல் டைட்டன் இறக்கிருக்கு. இப்ப பாரு ஃபைட்ட. அப்படியா பிராங்க்ளின் பாத்துருவாரையும் அடிச்சு நொறுக்கு பாய்ஸ். அதே மாதிரி சுட்டு தள்ள அவனை விட்டுற அடிங்க. அப்படிதான் கைஸ் மாத்தி மாத்தி வந்து போனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறாங்க. ஆனா வந்து போற சண்டையில நம்ம டிராபிக் சிக்னல் அடிச்சு காலி பண்ணிட்டா மக்களே. இந்த டேய் பிராங்க்ளின் எப்படி என்னோட ஸ்கிப்டி அடிச்சு காலி பண்ணிட்டீங்க? இருடா டேய் பிராங்க்ளின் இதுக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி என்னோட பயங்கரமான டைட்டில் இறக்கி விடுறா. இப்ப என்னோட சயின்டிஸ்ட் ஸ்கிப்டி தாத்தாவை இறக்கி விடுறேன். ஆனா இப்ப வந்து பாத்தினா அவர் அப்கிரேட்ல பயங்கரமா அப்கிரேட் ஆயிருக்காரு. இப்ப பாரு அவரை பார்த்து நீ ஓட போறடா பிராங்க்ளின். இதோ பாரு பிராங்க்ளின் எப்படி பயங்கரமா இருக்காப்லயா. என்னோட ஸ்கிப்டி தாத்தா வேற லெவல் சயின்டிஸ்ட் ஸ்கிப்டி தாத்தா. இப்ப பாரு அவர்கிட்ட இருக்க லேசரில் தெளிச்சு ஒரே ஒரு அடிதான். உன்னோட அந்த எட்டு கால் பூச்சி எப்படி சாக போதுன்னு பாரு. அப்படி அதையும் பாத்துருவோம். எங்க சுடுவாப்போ? இதோ பாரு பிராங்க்ளின் சுடுங்க தாத்தா. ஆஹா கைஸ் சொன்ன மாதிரி வந்து பார்த்தினா ஒரே ஒரு சுடு இல்லை. நம்மளோட டிராபிக் சிக்னல் மேலே காலி பண்ணிட்டானே போச்சு. நம்ம டைட்டன் வந்து பார்த்தா காலி ஆயிட்டான். டேய் என்னோட டைட்டன் ஏடா காலி பண்ண சின்சானு. இப்போ பாரு இந்த ஸ்கிப்டி டைலட்டை அடிச்சு தூக்குறதுக்கு நான் என்னோட பயங்கரமான கேமராமேன்ஸ் எல்லாம் இறக்கி விடுறேன். இதோ பாரு சின்சான் என்னோட பயங்கரமான கேமராமேன்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ பாரு அடிச்சு நொறுக்க போறாங்க. அப்படியே நான் ஃபைனலி அதையும் பாத்துறோம். 3 2 1 5 2. போட்டு தாக்குங்க கேமராமேன், விட்டுறாதீங்க. அப்படிதான் அடிச்சு நொறுக்குங்க கைஸ். இங்க பாருங்களேன் நம்ம இங்க கேமராமேன் ஏதோ ராக்கெட் லான்ச்சர்ல விடுறாரு. போட்டு தாக்கு அவ்வளவுதான். டேய் சின்சான் உன்னோட ஸ்கிப்டி டைலட் காலி ஆயிட்டான்டா. அடிச்சு நோக்கி போட்டானுங்களா?
போச்சு போச்சு, அப்ப ஏன் இதுக்கு மேல ஸ்கிபிடி டயலாக் செய்யலையே? நான் என்ன பண்றது? டேய் சின்சேனி, அப்ப நான் கனவுல கண்ட மாதிரி நீ ஒரு டம்மி பீஸ் தான் போல. நான் தான் உனைய கனவுல கண்டு பயந்துட்டேன். ஓகே ஓகே, எஸ்கேப் பண்ணி ஓடிடு சின்சேன். என்னது ஓடுறதா? ஓடுறதுங்கறியே கிடையாதே. அடா இந்த டைம் ஓடியாத ஆகணும் போல. போச்சு, என்னைய புடிச்சிட்டானுங்க. உடச்சி வீசி இருப்பானுங்கடா. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கானுங்க. நம்ம கிட்ட இருக்கிற மொக்க ஸ்கிபிடி டைலர்ஸ் எல்லாம் வச்சு அந்த பிராங்கின் அடிக்க முடியாதுடா. அப்ப நமக்கு புது ஸ்கிபிடி டைலர்ஸ் தேவைப்படுது. நம்ம கிட்ட இருக்க ஸ்கிபிடி டைலர்ஸ் எல்லாம் பழசாயிட்டாங்க, அடிக்க மாட்டானுங்க. அதான் தெரியுதுலடா மண்டையா. அப்ப நமக்கு புது ஸ்கிபிடி லைட் வேணும்னா நம்ம புது ஸ்கிபிடி லைட் எங்க? எனக்கு குடு குடு குடு. நான் போய் ஃபைட் பண்ணி அந்த பிராங்கின் பையனை இங்கிருந்து விரட்டி ஆகணும். நம்ம ரிசர்ச்ல இருந்த புது ஸ்கிபிடி டைலர்ஸ் இறக்கி இருக்கோம், ஆனா அவனுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாட்டானுங்களோன்னு எங்களுக்கு டவுட் இருந்தது. நாங்களே நாளைக்கு டெஸ்டிங்க போட்டு உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தோம், ஆனா நீங்களே இப்படி பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கீங்களா பாஸ். அதனால வேற வழியே இல்ல, நாங்க கொடுத்துறோம். சூப்பர் அம்மாடியா, சீக்கிரம் குடு 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 குடு. அடி ஆத்தி, யாரா இவனை எவ்வளவு பெருசாக்குறானுங்க? கோவப்படாதடா. அடிப்பாடு என்னோட பாய்ஸோட அவன் ஏன் பயங்கரமான ஆளு? உன்னோட டைட்டன்ஸ் அடிக்க அடிக்க பயங்கரமா வளர்ந்துகிட்டே போவாங்கடா. என்னடா சொன்ன மாதிரியே வளர்ந்துட்டாங்க. நான் தான் சொன்னலடா பிராங்கின், நீ என் பாய்ஸ் கிட்ட நீ அடி வாங்கிக்கிட்டே இருந்தா அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, கடைசியில நீ அவங்க கிட்ட தோத்துதான் போற பிராங்கின். ஆஹா கைஸ், உடனே வந்து பாத்தீங்க இந்த கிளவுன் பாய்ஸ் நம்ம அழிச்சாகணும், இல்லைனா அவ்வளவுதான் நம்ம அழிச்சிருவானுங்க போல. இதோ என்னோட லார்ஜ் ட்ரில்லர் மேன்ரா, இப்ப பாரு வேற லெவல் இருக்க போகுது ஃபைட். இப்படி அதையும் பாத்துருவோம். அடிச்சு நோருக்குங்கடா பாய்ஸ், இவனை அடிச்சு இன்னும் பெருசாகுங்க. என்னோட ட்ரில்லர் மேன் கண்டிப்பா தடுப்பாண்டா. அடிச்சு நோருக்குங்க ட்ரில்லர் மேன், 3 2 1. அதையும் பாத்துருவோம்டா பிரங்க, நீ போட்டு தாக்குங்க இந்த ட்ரில்லர் மேனை காலி பண்ணுங்கடா பாய்ஸ். டேய் சீரியஸாடா போடு கைஸ். அகைன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஐடிக்கு வளர்ந்துட்டானுங்க. என்னடா சுத்தி சூறாவளியில அடிக்குது. டேய் பிராங்கி, நீ எப்படி பயங்கரமா வளர்ந்துட்டாங்களா? இப்ப பாரு அடுத்த டைட்டன் சேர்க்கறப்ப அவளுக்கு பயங்கரமா வளர்ந்து இந்த வானத்தையே தொற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சின்சரா, அதையும் பாத்துருவோம். ஓகே மக்களே, சோ இப்ப வந்து பார்த்தா இந்த ஸ்கிப்டி டெலிச்ச நம்ம அழிச்சாகணும், இல்லைனா அவ்வளவுதான் இவனு இன்னும் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம டைட்டன் சிட்டிக்கு மேல வளர்ந்து போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இந்த டைட்டன் சிட்டி விட்டு வெளியே ஓடிட வேண்டியதான். இந்த கேம்லயும் நம்ம தோத்துருவோம். டேய் விட மாட்டேன்டா சின்சா, நீ இப்ப பாரு அடிச்சு நொறுக்கறதுக்காகவே ஒரு பயங்கரமான சைரன் டெட்டு வந்திருக்கேன்.
சைரன் மேன் அடிச்சு நொறுக்குங்க. அப்படியே அதையும் பார்த்துறோம்டா பிராங்கினி, விட்டாரிங்கட கிளவுன் பாய். அடிச்சு நொறுக்குங்க இவனையும், போட்டு தாக்கு. டே பிராங்கினி, எப்படி என்னோட கிளவுன் பாய் சும்மா அடிச்சு நொறுக்குனீங்களா? பாரு சொன்ன வழி, இந்த சைடு நீ அடிச்சு நொறுக்கிட்டாங்க. உன்னோட சைரன் மேனை கவுந்துட்டாண்டா. எவ்வளவு பயங்கரமாலாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம சைரன் மேனை இப்படி கவுத்துட்டானுங்களே. என்னடா அது, இப்படி இப்ப எடுத்துட்டாப்ல நம்ம சைரன் மேனு. டே சின்சானி, இதோ பாரு என்னோட ட்ராய் டைட்டன், என்கிட்ட இருக்க கடைசி டைட்டன் இவன் தான். இந்த டைட்டனை வச்சு எப்படி உன்னோட ஸ்கீப் டீட்டெயில் அடிச்சு நொறுக்கான்னு பார்த்தா, என்னடா என்னோட டைட்டனோட உன்னோட ஸ்கீப் டீட்டெயில் இவ்வளவு பெருசா இருக்கானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ராய் டைட்டன் விட்டுராம ஃபைட் எப்படியாவது வின் பண்ணிருங்க. ட்ராய் டைட்டன் உன்னோட ட்ராய் டைட்டன் வின் பண்றாயில இல்ல, என்னோட கிளவுன் பாய்ஸ் அடிச்சு நொறுக்காங்கன்னு பாத்துருவோம். அதையும் பாத்துருண்டா சின்சான். 3-2-1 ஃபைட்டு, போடு போடு கைஸ் கண்டிப்பா நம்ம ட்ராய் டைட்டன் அடிச்சு நொறுக்கிடுவார் நினைக்கிறேன். ஒரே ஒரு கிளவுன் காலி ஆயிட்டா, போடு போடு புடு 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 புடி. நீ சின்சானி பாத்தியா என்னோட ட்ரைட்டன் ஒரே ஒரு கிளவுன் அடிச்சு காலி பண்ணிட்டான்டா. இன்னும் இருக்கிறது இந்த ஒரு கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில் தான், இவனையும் கண்டிப்பா அடிச்சு காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். வாய்ப்புலடா ராஜா, வாய்ப்பு இல்ல. அந்த கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில் நீ அழிச்சிட்ட, இந்த கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில் அழிச்ச முடியும். நீ எப்படி நம்பினே? இப்ப பாரு ட்ரைட்டன் நீ எப்படி அடி வாங்கி ஓடப்புறாரு. போட்டு தாக்குடா ஸ்கிப் டீட்டெயில் பண்ணியா, அவ்வளவுதான் காலி. எப்படிடா ஃபிரான்டினி, உன்னோட ட்ரைட்டனே காலி பண்ணிடானுங்க பத்தி என்னோட கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில். ஆஹா, ப்ளீஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தா ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. போச்சு, என்னடா இது, ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. டேய் பாங்கி, நீ ஓடிடுடா ஓடு. ஏய் சின்சானி, இந்த கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில் வச்சு கடவுள வந்த மாதிரி என்னை அடிச்சு துரத்திட்டீல. காக நான் பழி வாங்க விட மாட்டேன். அங்க ஒரு கார் இருக்கு, எப்படி அதுக்கு எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். போச்சு, ஆ கைசூர் புகைய வேற கிளம்புது. போடு போடு போடு, எஸ்கேப் ஆயிடுறா கைப்புல. பை பை பிராங்கி, நீ எப்படி இந்த கேம்ல நான் வின் பண்ணிட்டேன். கேங்கோ இந்த கேம்ல வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். அந்த இந்த பிராங்கின் பையனை அடிச்சு துரத்தியாச்சு. நம்ம கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில் வந்து பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த கிளவுன் ஸ்கிப் டீட்டெயில் பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வின் பண்ணதை செலிப்ரேஷன் பண்ற விதமா ஹேஷ்டேக் சின்சான் போட்டு வந்து கமெண்ட்ல தட்டி தெரிவி கொடுங்க. சோ அகைன் வந்து பாத்தா ஏதோ செம்மையான கேம்ல பாப்போம். டாடா பை பை, see you நண்பர்களே. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign. A sign.